நம்ம வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சொல்ல லைக் பண்ணுங்க ஜோரா சொல்லணும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே Hi friends, welcome back to our channel Mysore Mom on Duty. So நாம இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெசிபி குட்டி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். Green gram dal அப்படினு சொல்வாங்க. So இந்த தாளோட ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையா ரொம்ப ருசிக்க சூப்பரா சுவையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துருங்க, ஷேர் கொடுத்துருங்க, மறக்காமல் ஒரு குட்டி சப்ஸ்கிரைப் கூட கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் இன்றைக்கி பாப்பாவோட ஒரு சின்ன குட்டி வீடியோ வரப்போகுது. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கமெண்ட் கூட பண்ணிடுங்க அதுக்காக. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏற்றுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அண்ட் தாளிக்கிறதுக்கு செப்பரேட்டாக வெங்காயம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பில அண்ட் டொமேட்டோ நாலு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தேவையான அளவு அண்ட் க்ரீன் கிராம் தால் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பாவ எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன பாவில் அண்ட் பெருங்காயத்தூள். அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது நல்ல ஒரு மணம் வரும், அந்த மணம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அண்ட் இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், டமேட்டோ, தேவையான பூண்டு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெண்டுலேருந்து மூணு விஷில் விட்டுக்கலாம். லிட் போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு விஷில் விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷில் அடங்கிருச்சு. ஸோ பாருங்கள், பருப்புலாம் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, பருப்பெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ பார்க்குறீங்க தெரியுது இல்லையா? ஸோ இந்த ஸ்டேஜில் மிக்ஸியில் போட்டுக்கலாம். மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம். உங்ககிட்ட மத்துக்கோல் இருந்தால் மத்துக்கோலில் நீங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. ஸோ ஸ்மாஷ் ஆகிருக்கிறத வந்து பாருங்கள், தெரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சிடலாம்.
இதை நீங்கள் வந்து ஒன்றா ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணாலும் போதும். மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையே நல்லா நல்லா சூத்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். பாருங்க, நான் இந்த அளவு தண்ணியை விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவு போதும். ஸோ அதனால் இந்த அளவு கூட விட்டுக்கிறேன். மூடி வச்சுக்கலாம். வந்து இப்போ மூடி போட்டு டிட் போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுற போகிறேன். ஸோ சைட் பை சைடாக, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். ஓகேயா? ஸோ அதுக்குள்ளார நம்ம இங்கே வந்து சைட் பை சைடாக நம்ம தாளித்து விட்டுடலாம். இதுக்கு தேவையான தாளிப்புகள் பார்த்துடலாம். ஸோ கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு இது வந்து நம்ம பயிர் வறுத்தோம் இல்லைங்களா, ட்ரையாக வறுத்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த அந்த வடைச்சிட்டே தான் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் சேர்த்து இந்த மாதிரி சவுண்டு வர வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, லைட்டாக வறுப்படுட்டோம், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும். இதோட டேஸ்ட்டு கூட இறங்கும் அதுக்கு. ஓகேயா? ஸோ லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து வரமிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். இதில் வந்து ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பிகாஸ் ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதரோட காரமும் சேரும். அதனால் ஃப்ளேக்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அந்த மிளகாயை மட்டும் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தால் தான் காரம் இறங்காது, இல்லைன்னா நிறைய காரம் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ வெங்காயம் இதில் வந்து நான் எல்லாமே பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத ரீசன்னால் நான் வந்து பெரிய வெங்காயத்தையே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையே போட்டுக்கோங்க. அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாத ரீசன்னால் நான் வந்து பெரிய வெங்காயமாக நான் எடுத்திருக்கேன். அதையே நான் நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து இந்த ஹிங்கை போட்டுக்கலாம், ஐ மீன் பெருங்காயத்தூள் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒன் செகண்ட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, வணக்கிட்டோம், பெருங்காயத்தோடு போட்டு நல்லா வணக்கிட்டோம். அதுக்குள்ளார இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ ஓகே பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தாளிப்பையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம பயிரோட ஸ்பெஷல் ரெடி.
பாருங்க கொத்தமல்லி தூவிக்கிறேன் ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி ஸோ இதையும் சேர்த்து ஆஃப் பண்ணி விட்டு கலரிக்கலாம் ஸோ ஆஃப் பண்ணி விட்டு கலருகியாச்சு ஸ்மெல்ல ரொம்ப அருமையாக வருது ஓகே நம்ம சூப்பரான பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்மாஷ் ஆகணுங்கிற தேவையில்லை நீங்கள் ஒன்றா ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டால் கூட போதுமா இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேயா ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆக்சுவலாக தாளிப்பெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கேமராவில் ஃப்ராக்சர் ஐ மீன் ஆட் ஆகலை நானே ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால சிங்கிள் பர்சனாக ஷூட் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ஆயிட்டிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஸோ தட் அப்படியே நான் ஷூட் பண்ணிட்டேன் சாரி ஃபார் தட் நான் காட்டுறேன் பாருங்கள் தாளிப்பு ஐட்டம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நான் கலக்கி விட்டுட்டேன் ஸோ சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டேன் நல்லா மணம் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆக வேண்டிய தேவையில்லை நீங்கள் ஒன்றா ரெண்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டால் உங்களுக்கு போதுமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைடாக நம்ம வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு ரசம் எப்பவும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னி கூட லஞ்ச் மெனு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு ரிகேப் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே ஓகே பேபி ஹாய் சே ஹாய் மம்மி இன்னைக்கு யார் ப்ரஷ் பண்ணி விட்டாங்க மண்மாய் பாப்பாக்கு யார் ப்ரஷ் பண்ணீங்க உனக்கு யார் ப்ரஷ் பண்ணாங்க நான் ப்ரஷ் பண்ணேண்ணா நீங்க தானே பண்ணிக்கிட்டீங்க நீ தானே பண்ணிக்கிட்ட யார் ப்ரஷ் பண்ணாங்க சொல்ல நான் நீயே ப்ரஷ் பண்ணிக்கிட்ட இல்லையா எல்லாருக்கும் ஒரு கமெண்ட் கொடுக்க சொல்லலாமா குட் கேர்ள்னு ஓகே மண்மாய் குட் கேர்ள் ஆயிட்டா இல்லையா இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க சொல்லு சொல்லு ஜோரா சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை 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 பை